ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா பேரளம் காரைக்கால் அப்டேட் பண்ணுறதுக்காக நான் போயிருந்தோம். பட் இப்போ பேரளத்தில் தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். பேரளத்துலேருந்து காரைக்கால் வரைக்கும் சரி, நான் பேரளத்துலேருந்து திருநள்ளாறு வரைக்கும் எந்த ஒர்க்குமே நடக்கலைங்க. எர்ட் ஒர்க்ஸ் கூட இன்னும் நடக்கலை, ஆர்இபி ஒர்க்ஸ் மட்டும்தான் போயிட்டுருக்கு. மற்றபடி சொல்கிற அளவுக்கு வேலைகள் ஒன்றும் நடக்கலை. முன்னாடி 6 மாதம் முன்னாடி என்ன அப்டேட் பண்ணணும் அதே அப்டேட்டில் தான் இப்போயும் இருக்குது. அதே போல் திருநள்ளாறு வந்து காரைக்காலுக்கு இப்போ ஒர்க்ஸு ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. அது வச்சா கூட இந்த மார்ச் மாதத்துக்குள்ளே முடிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா காரைக்கால் அவுட்டர்லேருந்து அப் டு திருநள்ளாறு வரைக்கும் சில இடத்துல மட்டும்தான் ட்ராக் ஒர்க்ஸ்லாம் வைக்கல, மீதி எல்லாமே ஒர்க்ஸ் வச்சாச்சு. திருநள்ளாறு ரயில்வே ஸ்டேஷன் ஒர்க்ஸு ஃபுல் ஸ்விங்கில் போயிட்டுருக்கு. அது போல் திருநள்ளாறு ரயில்வே ஸ்டேஷனில் பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃப்ளோர் ஏறினா உங்களுக்கு பிளாட்ஃபார்மே வருது. ஸோ உயரமாக வச்சுருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆந்திராவிலலாம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதே போல் படி ஏறி ரெண்டு ஃப்ளோர் ஏறி 2வது ஃப்ளோரில் தான் உங்களுக்கு அதுக்கான பிளாட்ஃபார்ம் வரும், டிக்கெட் கவுண்டரும் அங்கே தான் வருது. ஸோ பெரிய ஒர்க்ஸாக நடந்துகிட்ருக்கு. வெயிட்டிங் ஹால்ஸ் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. திருநள்ளாறு ரயில்வே ஸ்டேஷனை பெருசாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே போல் இன்னும் திருநள்ளாறு டு பேரளம் பொறுத்த வரைக்கும் எந்த ஒர்க்ஸுமே முழுசாக நடக்கலைங்க. அம்பகத்து ரயில்வே ஸ்டேஷனில் இப்போ தான் ஃபவுண்டேஷன் ஒர்க்ஸே போயிட்டுருக்கு. அதெல்லாம் முடிக்கிறதுக்கு இன்னும் ஒரு கண்டிப்பாக எப்படி கூட்டி கழித்து பார்த்தாலும் 1.5 இயர்ஸ் ஆயிரும். என்னை பொறுத்த வரைக்கும் காரைக்கால் டு திருநள்ளாறு பொறுத்த வரைக்கும் மார்ச்சுக்குள்ளே முடிக்கலாம். திருநள்ளாறு டு பேரளம் அகெயின் ஒரு 8 மந்த்ஸ் தேவைப்படும். ஸோ எவ்வளோ டோட்டலாக கணக்கு பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போதைக்கு என்னோடய பேரளம் காரைக்காலில் பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா ஒரு 40% ஒர்க்ஸ்லாம் முடிஞ்சிருக்கு. இந்த காணொலியிலே கொடுத்துருக்கேன், நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ இதை மறக்காமல் கமெண்ட். ரொம்ப நான் லென்த்தியாக வீடியோ எடுக்கலை, ஏன்னா ஒன்றுமே நடக்கலை. நாங்கள் போகும்போது ஸோ பேலத்தில் ஆரம்பித்தோம், காரைக்காலில் வரைக்கும் நாங்கள் முடிச்சிட்டோம். ஸோ பார்க்கும்போது எந்த அளவுக்கு ஃபுல் ஒர்க்ஸுமே நடக்கிறதுனால எங்களுக்கு ஒரே டிசப்பாயின்மெண்ட்டாக போச்சு. நம்ம 6 மாதம் முன்னாடி எப்படி என்ன எடுத்துருக்கேனோ அதே தான் இப்பயும். அதனால் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ ரொம்ப ஒரு வருத்தமாக இருந்துச்சு, தோய்வாக தான் இருக்குது. ஆனால் மார்ச்சுக்குள்ளே முடிப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா காரைக்கால் டு திருநள்ளாறுனா மார்ச் மாதத்துக்குள்ளே முடிக்கலாம். மற்றபடி சொல்கிற அளவுக்கு அகைன் ஒரு 8 மந்த்ஸ் தேவைப்படும். ஸோ இது தான் என்னோடய ஒப்பீனியன் நான் சொல்கிறேன். இந்த காணொலி கொடுத்துருக்கேன், மறக்காமல் பார்த்துக்கோங்க. உங்களை அடுத்த ஒரு காணொலியை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆமாம் சார், சாப்பாடு